அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேசிய திறனறிவு தேர்வை தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறது. அந்த தேர்வில் இரண்டு பகுதிகள் உள்ளன. எஸ்ஏடி எனப்படும் சேட் பகுதி ஒன்றும் எம்ஏடி எனப்படும் மேட் பகுதியும் ஒன்று. எம்ஏடி என்பது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், மனத்திறன் தேர்வு. தமிழக அரசு வெளியிட்டுள்ள கையேட்டில் ஒரு 36 தலைப்புகள் உள்ளன. அந்த தலைப்புகளுக்கான வீடியோக்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சூழ்நிலை கணக்குகள். இந்த சூழ்நிலை கணக்குகளில் பொதுவான கணக்குகள், அதுக்கப்புறம் வந்து வயது கணக்குகள், அதுக்கப்புறம் வந்து இருக்கை கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பிரிவுகளில் கணக்குகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே நாம் இருக்கை கணக்குகளும் வயது கணக்குகளும் வந்து வீடியோ வந்து பதிவேற்றம் செய்திருக்கிறோம். பார்க்காத மாணவர்கள் வந்து பாருங்கள். இப்போ இன்றைய வீடியோவில் நாம் பொதுவான கணக்குகள் வந்து பார்க்க இருக்கிறோம். நம்முடைய சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலுடைய பிளேலிஸ்டில் பாருங்கள். NMMS 2023 அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு தேர்விற்கு தேவையான வீடியோக்கள் அனைத்தும் தலைப்பின் வாரியாக உள்ளன. ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள், குறிப்பிடுங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இப்போ முதல் கேள்வி, ஒரு தகவல்கள் வந்து கொடுத்துருவாங்க. அந்த தகவல்களினுடைய அடிப்படையில் வினாக்கள் இருக்கும். அந்த வினாக்களை நம்ம படித்து தகவல்களை வந்து புரிந்து கொண்டு விடையளிக்கணும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இதுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலாஸு இல்லை ஒரு நிறைய ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணணும் இந்த அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. சரியா, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலை வந்து நீங்கள் சரியாக புரிந்து கொண்டாலே வந்து எளிமையாக வினாக்களுக்கு வந்து விடையளித்திடலாம். சரி, இப்போ ஒரு கொஸ்டின் பாருங்கள். முகேஷ் ராஜீவை விட உயரமானவர், ஆனால் விஜயை விட குள்ளமானவர். சுமன் விஜயை விட உயரமானவர், ஆனால் அமரை விட குள்ளமானவர். இவ்வளோதான் வந்து கொடுத்துருக்கிற தகவல். கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. மிகவும் உயரமானவர் யார்? இது மொதல் கொஸ்டின். அடுத்தது, இவர்களில் உயரங்களின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் நிற்க வைத்தால் 4 இடத்தில் நிற்பவர் யார்? 2 கொஸ்டின். மிகவும் குள்ளமானவர் யார்? 3 கொஸ்டின். விஜயை விட உயரமானவர்கள் யார்? 4 கொஸ்டின். இவர்களை உயரங்களின் அடிப்படையில் ஏறு வரிசையில் நிற்க வைத்தால் 2 நிற்பவர் யார்? சரியா, இப்போ இந்த தகவல்களினுடைய அடிப்படையில் நாம் ஒரு அந்த நபர்களை வந்து வரிசைப்படி நிற்க வைத்தால் எப்படி நிற்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம். இப்போ வந்து முகேஷ் வந்து ராஜீவை விட உயரமானவர். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ராஜி ரா அப்படின்னு போடுறேன். முகேஷ் வந்து உயரமானவர், அதனால் நான் வந்து மூ வந்து மேலே போட்டுக்கிறேன். சரியா, ரைட்டு. அடுத்தது, ஆனால் விஜயை விட குள்ளமானவர். அப்போ விஜய் வந்து அதுக்கு மேலே இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த முகேஷ் ராஜீவை விட உயரமானவர், விஜயை விட குள்ளமானவர். அதிலிருந்து நான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். புரியுதா பாருங்கள். சரியா, முகேஷ் வந்து ராஜீவை விட உயரமானவர். இது உயரம். சரியா, அதாவது இந்த வரிசையில் போகுது, உயரம் வந்து கீழே இருந்து மேலே போகுது. சரி, அடுத்தது விஜயை விட குள்ளமானவர் அப்படின்னா முகேஷை விட அதிகமான உயரம் விஜய், அதனால் நான் வந்து மேலே போட்டிருக்கிறேன். சரி, அடுத்தது சுமன் விஜயை விட உயரமானவர். அப்போ விஜய்க்கு மேலே வந்து சுமன் போடணும். ஓகேவா? ஆனால் அமரை விட குள்ளமானவர். அப்போ அமர் வந்து சுமனுக்கு மேலே இருக்கணும். ஓகேவா? ஸோ அமர் வந்து சுமனுக்கு மேலே இருக்கும். இவ்வளோதான், அந்த 2 லைனை வந்து நாம் இந்த மாதிரி உயரங்களினுடைய வரிசையில் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ மிகவும் உயரமானவர் யார்? இருக்கத்திலே உயரமானவர் யார்? அமர். அப்போ மொதல் கொஸ்டினுக்கு வந்து விடை வந்து அமர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ மிகவும் உயரமானவர் வந்து அமர். சரியா, அடுத்து 2 கொஸ்டின், இவர்களை உயரங்களின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் நிற்க வைத்தால் 4 இடத்தில் நிற்பவர் யார்? இறங்கு வரிசையில் நிற்கிறோன்னா ஃபஸ்ட்டு அமர் நிற்பார், 2 சுமன், 3 விஜய், 4 வந்து யார்? முகேஷ். அப்போ ஆன்சர் வந்து 2க்கு வந்து முகேஷ். ஓகேவா? ஸோ 2க்கு வந்து முகேஷ்.
அடுத்தது, இவர்களில் குள்ளமானவர் யார்? இருக்கத்திலே குள்ளமானவர் வந்து யார்? ராஜு இல்லையா? ஸோ அப்போ மூணாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து ராஜு, சரியா? அடுத்தது நாலாவது க்வெஸ்சன், விஜயை விட உயரமானவர்கள் யார்? ஸோ விஜய்க்கு மேலே யார் இருக்கிறது? சுமன் இருக்கிறாரு, அமர் இருக்கிறார். அவங்க ரெண்டு பேருமே வந்து விஜயை விட உயரமானவர்கள். ஸோ அப்போ சுமன் மற்றும் அமர். அடுத்தது லாஸ்ட் க்வெஸ்சன், இவர்களை உயரங்களின் அடிப்படையில் ஏறுவரிசையில் நிற்க வைத்தால் இரண்டாவதாக நிற்பவர் யார்? ஸோ ஏறுவரிசை அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த அம்புக்குறி போட்டிருக்கு இல்லையா, இந்த டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து யார் நிற்பாங்க அப்படின்னா ராஜீவ் நிற்பார், ரெண்டாவது வந்து முகேஷ் நிற்பார், மூணாவது விஜய், நாலாவது சுமன், அஞ்சாவது அமர். அப்போ அவங்க கேட்குறது வந்து ஏறுவரிசையில் நிற்க வைக்கிறோம் அப்படின்னா இரண்டாவதாக நிற்பவர் யார் அப்படின்னா முகேஷ், அதான் வந்து இரண்டாவதாக நிற்பவர். ஸோ அப்போ ஆன்சர் அவ்வளோதான். அப்போ ரொம்ப ஒரு ஈஸியான க்வெஸ்சன், அவங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள்லேருந்து நாம் வந்து ஒரு முடிவுக்கு வரோம், ஓகேவா? அதிலிருந்து வினாக்களுக்கு வந்து விடையளிக்கலாம். ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன், முகேஷ் வந்து, முகேஷுக்கு வந்து நான் மூணு எடுத்துக்கிறேன், முகேஷ் வந்து ராஜீவை விட உயரமானவர். ஸோ அப்போ ராஜீவ் வந்து கீழே போட்டுக்கிறேன், சரியா? ஆனால் விஜயை விட குள்ளமானவர், அப்போ விஜய் வந்து மேலே தான் வரணும். அடுத்தது சுமன் வந்து விஜயை விட உயரமானவர், அப்போ விஜய்க்கு மேலே சுமன், ஆனால் அமரை விட குள்ளமானவர், அவருக்கு மேலே அமர், அவ்வளோதான், சரியா? நீங்கள் வந்து ஒவ்வொரு எழுத்து எழுதிட்டாலும் சரி, இல்லை ஃபுல்லாக எழுதிட்டாலும் சரி, அமர், அடுத்தது சுமன், அடுத்தது விஜய், அடுத்தது முகேஷு, அடுத்தது வந்து ராஜ், அவ்வளோதான், சரியா? ராஜி வந்து இருக்கத்திலே குள்ளமானவர், இந்த டைரெக்ஷனில் எப்போது, அவ்வளோதான். ஸோ இதிலிருந்து எந்த வினாக்கள் கேட்டாலும் விடை வந்து நீங்கள் அழிச்சிடலாம், சரியா? அடுத்தது, ஒரு ஓட்ட பந்தயத்தில் PQRST ஆகியோர் கலந்து கொண்டனர், எத்தனை பேர்னா ஒரு அஞ்சு பேர் வந்து கலந்து கொண்டனர். பி ஆனவர் கியூவுக்கு முன்னதாகவும், பி ஆனவர் கியூவுக்கு முன்னதாக இருக்கிறார், சரியா? ஸோ இவங்க இப்போ எந்த டைரெக்ஷனில் இருக்காங்க? படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார் டயக்ராம் மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க, சரியா? ஸோ நீங்கள் வந்து வழக்கமாக நம்ம போடுற மாதிரி கூட செய்யலாம், அது உங்களுடைய இஷ்டம். ஸோ பி தான் வந்து முன்னாடி இருக்கிறார், பி முன்னாடி இருக்கிறாரு கியூவுக்கு முன்னதாக, ஸோ கியூவுக்கு முன்னதாக இருக்கிறார், ஆனால் ஆறுக்கு பின்னதாக வருகிறார், அப்போ ஆறு வந்து இங்கே வருது, ஓகேவா? ரைட். எஸ் ஆனவர் டிக்கு முன்னதாகவும் அதே சமயத்தில் கியூவுக்கு பின்னதாகவும் வருகிறார், சரியா? கியூவுக்கு பின்னதாக வருகிறார், அதே சமயத்தில் டிக்கு முன்னதாக வருகிறார், சரியா? டிக்கு முன்னதாக அப்படின்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம், டிக்கு முன்னதாக வருகிறார், அவ்வளோதான். ஸோ அப்போ யார் வந்து வெற்றி பெற்றவர் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரது யார்? ஆறு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கிறார், அவ்வளோதான். அதான் வந்து க்வெஸ்சன், பந்தயத்தில் வெற்றி பெற்றவர் யார்? ஆர். இதிலே வந்து பந்தயத்தில் வந்து தோல்வி அடைந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் டீ தான் சொல்லணும், சரியா? அப்புறம் இதில் யார் ரெண்டாவதாக வந்தது, மூணாவதாக வந்தது, நாலாவதாக வந்தது, இப்படிலாம் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், சரியா? அடுத்தது, ABCDE மற்றும் F ஆகியோர் ஒரு இடத்தில் அமர்ந்துள்ளனர், ஒரு ஆறு பேர் இருக்காங்க ஒரு இடத்துல இருக்காங்க, ஏ மற்றும் பி ஆகியோர் டெல்லியிலிருந்து வந்தும் மற்றவர்கள் சென்னையிலிருந்தும் வந்தவர்கள், சரியா? அப்போ இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபி ரெண்டு பேரும் டெல்லியிலேருந்து வந்திருக்கிறாங்க, அதை எழுதியிருக்கிறாங்க. மற்றவர்கள்லாம் சென்னை, மற்றவர்கள்லாம் CDEF, அந்த நாலு பேரும் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க, சரி. அடுத்தது டி மற்றும் எஃப் ஆகியோர் உயரமானவர்கள், அதை இங்கே எழுதியிருக்கிறாங்க, டியும் எஃப்ஓ வந்து உயரமானவர்கள். அடுத்தது மற்றவர்கள் குட்டையானவர்கள், மற்றவர்கள்னால் இந்த டிஎஃப்ஐ தவிர மீதி இருக்கக்கூடிய ஏபிசிஇ வந்து குட்டையானவர்கள், ரைட். அடுத்தது ஏசிடி ஆகியோர் பெண்கள், அப்போ ஏசிடின்றது பெண்கள்னு எழுதியாச்சு. மற்றவர்கள் ஆண்கள், மற்றவர்கள்னால் பிஇஎஃப் பெண், மற்றவர்கள் வந்து ஆண்கள், அவ்வளோதான். இப்போ என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, கொடுத்துருக்கத்த ஹின்ஸ் மாதிரி நம்ம இங்கே கீழே எழுதிட்டோம். இப்போ அவங்க என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து வந்த உயரமான பெண் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இப்போ சென்னையிலேருந்து வந்தது அப்படின்னா யாரார் சென்னையிலேருந்து வந்தாங்கன்னா சி, டி, இஎஃப் இவங்க தான் வந்து சென்னையிலேருந்து வந்தவங்க. சரி, உயரமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியும் எஃப்ம் தான் உயரமானவர்கள். ஓகேவா? அப்போ சியும் இயும் வராது, டியும் எஃப்ம் தான் உயரமானவர்கள். அதே சமயத்தில் நமக்கு பெண்கள் தான் வேணும், சரியா? அப்போ பெண் யார் அப்படின்னா ஏ, சி, டி இதான் வந்து பெண்கள். அப்போ டி தான் வந்து பெண், அப்போ இ எஃப் வந்து என்னென்னா ஆண், அது கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி, அவ்வளோதான், சரியா? ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான குவஸ்டின்ஸ் தான் இது. ஸோ மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், மொத்தம் வந்து ஆறு பேர், ஏ, பி, சி, டி, இஎஃப் ஆறு பேர் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஏவும் பியும் வந்து டெல்லியிலேருந்து வராங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதியிருக்கிறோம், ஏவும் பியும் டெல்லி. அடுத்தது மற்றவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ மற்றவர்கள்லாம் அந்த ஆறு பேரில் ஏபியை விட்டுடுங்க, விட்டுட்டால் சி, டி, இஎஃப் அவங்க வந்து சென்னையில் வந்திருக்கிறாங்க. அடுத்தது டியும் எஃப்பும் வந்து உயரமானவர்கள், அது தனியாக போட்டுக்கிறோம். அடுத்தது மற்றவர்கள் குட்டையானவர்கள், அந்த டிஎஃப்ஐ விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய ஏபிசிஇ அது வந்து குட்டையானவர்கள், அதை போட்டுக்கிறோம். அடுத்தது ஏசிடி ஆகியோர் பெண்கள், அந்த மூணும் வந்து பெண்கள். அப்போ மீதி இருக்கிறவங்க ஆண்கள், மீதி இருக்கிறது பிஇஎஃப். இப்போ அவங்க கேட்குறது வந்து சென்னையில் இருக்கணும், அதே சமயத்தில் உயரமாக இருக்கணும், அதே சமயத்தில் பெண்ணாக இருக்கணும். இப்போ சென்னையிலேருந்து அப்படின்னா அந்த செகண்ட் இதிலேருந்து டிக் அடிச்சிருக்காங்க பாருங்கள், சி, டி, இஎஃப் இதான் வந்து சென்னையிலேருந்து வந்தவங்க. அடுத்து நமக்கு உயரமாக இருக்கிறதுல டியும் எஃப்ம் தான் உயரமானவர்கள். ஸோ அப்போ டி இருக்கலாம், இல்லை எஃப் இருக்கலாம், சியும் இயும் கிடையாது, சரியா? அடுத்தது இதில் யார் பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிடி தான் பெண்கள். அப்போ டி தான் பெண்கள், எஃப் வந்து ஆண். ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி, அவ்வளோதான், சரியா? ரைட். இப்போ ஒரு மூணு எடுத்துக்காட்டு கணக்குகள் வந்து பார்த்தோம், சரியா? அடுத்தது பயிற்சி கணக்குகள், இது மாதிரி ஒரு பொதுவான கணக்குகள் வந்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள கையேட்டில் இருக்குது. அதில் ஒரு கணக்கை வந்து இப்போ நாம் பார்க்கலாம், மீதியை வந்து நீங்கள் பயிற்சி எடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் கொடுங்க, உங்களுடைய சந்தேகங்கள் வந்து தீர்த்து வைக்கப்படும். அதே போல் தேர்வில் வந்து வெற்றி அடைவதற்கு பயிற்சியும் முயற்சியும் கடின உழைப்பும் அவசியம், சரியா? நீங்கள் வந்து திட்டமிட்டு அந்த தேர்வில் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு உங்களுடைய பயிற்சியை வந்து தொடர்ந்து வந்து எடுங்க, சரியா? கண்டிப்பாக வந்து உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் வந்து கிடைக்கும், சரியா? சரி, இப்போ இந்த தேர்வில் நீங்கள் பயிற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா பிற்காலத்தில், அதாவது நீங்கள் 12ஆம் வகுப்போ இல்லை கல்லூரியோ முடித்த பிறகு எந்த விதமான போட்டித் தேர்வு எழுதினாலும் உங்களுக்கு வந்து மிகவும் வந்து ஈஸியாக இருக்கும். அந்த ஆப்டிடியூட் பகுதி, மென்டல் எபிலிட்டி பகுதி வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? அது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பியாக இருந்தாலும் சரி, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, எந்த விதமான போட்டித் தேர்வாக இருந்தாலும் இந்த ரீசனிங் க்வெஸ்சன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக அதற்குரிய பலன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து முயற்சியை வந்து என்றும் கைவிடாதீர்கள். இப்போ மற்றும் ஒரு கேள்வியை வந்து பார்க்கலாம். ஏபிசிடிஇ என்ற ஐந்து ஆசிரியர்கள் பின்வருமாறு பாடங்களை கற்பிக்கின்றனர். ஸோ மொத்தம் வந்து அஞ்சு பேர் இருக்கிறாங்க, சரியா? ஏபிசிடிஇ மொத்தம் அஞ்சு ஆசிரியர்கள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி ஆகியோர், ஏவும் பியும், ஸோ இந்த ரெண்டு ஆசிரியர்களும் என்ன நடத்துகிறாங்க அப்படின்னா வரலாறு நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் குடிமையியல் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து கணிதம் நடத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ இதை மூணை வந்து நடத்துகிறாங்க, ஃபஸ்ட்டு தகவல் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது தகவல் சியும் பியும், சியும் பியும் என்ன நடத்துகிறாங்க அப்படின்னா புவியியல் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் கணிதம் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பொருளியல் நடத்துகிறாங்க, சரியா? அடுத்தது மூணாவது டியும் ஏவோ, டியும் ஏவோ அதே பொருளியல் நடத்துகிறாங்க, அடுத்தது வரலாறு நடத்துகிறாங்க, அடுத்தது வந்து குடிமையியல் நடத்துகிறாங்க. அடுத்து நாலாவதாக வந்து இடி, இடி இவங்க என்ன நடத்துகிறாங்க அப்படின்னா வரலாறு, அடுத்தது புவியியல், அடுத்தது பொருளியல், சரியா? ஸோ இதான் வந்து தகவலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த தகவலை கொடுத்துட்டு இப்போ ஒரு சில கேள்விகள் வந்து கேட்குறாங்க.
எந்த பாடம் அனைத்து ஆசிரியர்களாலும் கற்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ ஏ வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சரியா, ஏன்றவர் இங்கே இருக்கிறாரு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறாரு. சரியா, அப்போ ஏ வந்து என்னென்னா வரலாறு, குடிமியல், கணக்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு குடிமியல் ஏற்கனவே வந்துச்சு, பொருளியல் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ ஏன்றவர் வந்து வரலாறு, குடிமியல், கணிதம், பொருளியல், அது நாளும் எடுக்கிறாருன்னு அர்த்தம். சரியா, ஸோ நான் இந்த இடத்துல எழுதுகிறேன், ஏ வந்து வரலாறு, குடிமியல், கணிதம், பொருளியல், ஸோ இதை நடத்துகிறார். அடுத்தது பி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் இருக்குது, இந்த வரலாறு குடிமியல் கணக்கு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ பி வந்து வரலாறு குடிமியல் கணக்கு எழுதிட்டு ஃபர்தராக இந்த ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். வரலாறு குடிமியல் கணக்கு, அப்போ இதில் வந்து புவியியல் இருக்குது, அதுக்கப்புறம் பொருளியல் இருக்குது. சரியா, புவியியல் இருக்குது, பொருளியல் இருக்குது, அப்போ அதுவும் அவர் எடுக்கிறார். ஸோ புவியியல், பொருளியல், இது பி. அடுத்தது சி என்ன எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். சி எதில் இருக்குது அப்படின்னா இதில் இருக்குது, அதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ புவியியல், கணக்கு, பொருளியல், சி வந்து புவியியல், பொருளியல், கணக்கு, ஓகேவா? அது டி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ அப்போ பொருளியல், வரலாறு, குடிமியல், அதுக்கப்புறம் வந்து புவியியல். சரியா, ஸோ அப்போ டி வந்து புவியியல், வரலாறு, குடிமியல், அடுத்தது பொருளியல். அடுத்தது இ, இ என்ன பாருங்கள், இ எதில் இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது, வரலாறு, புவியியல், பொருளியல் மட்டும்தான். ஸோ வரலாறு, புவியியல், பொருளியல். ஸோ நாம் ஒரு தகவல் எடுத்துட்டோம். இப்போ அவங்க க்வெஸ்சன்ஸ் வந்து எந்த பாடம் அனைத்து ஆசிரியர்களாலும் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இதில் எது ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த பொருளியல் பாருங்கள், இதுலேயும் பொருளியல் இருக்குது, இதுலேயும் பொருளியல் இருக்குது, இதுலேயும் பொருளியல் இருக்குது, இதுலேயும் பொருளியல் இருக்குது, இதுலேயும் பொருளியல் இருக்குது. ஸோ அப்போ அனைத்து ஆசிரியர்களாலும் கற்பிக்கப்படுகிறது எது அப்படின்னா பொருளியல், அதான் வந்து ஆன்சர். அடுத்தது ஆறாவது க்வெஸ்சன், எந்த ஆசிரியர் அனைத்து பாடங்களையும் கற்பிக்கின்றார்? அனைத்து பாடங்களையும் கற்பிக்கிறது யார் அப்படின்னா பி தான், ஓகேவா? வரலாறு, குடிமியல், புவியியல், கணக்கு, பொருளியல். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி. அடுத்தது எந்த பாடம் டி என்பவரால் கற்பிக்கப்படவில்லை? சரி, டி வந்து என்ன கற்பிக்கிறாரு, வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளியல், எது கற்பிக்கல அவர், கணக்கு கற்பிக்கல. ஸோ அப்போ ஆன்சர் வந்து கணக்கு. அடுத்தது எந்த பாடம் ஏ என்பவரால் கற்பிக்கப்படவில்லை? ஏ வந்து பார்த்திங்கன்னா வரலாறு, குடிமியல், கணக்கு, பொருளியல், எது நடத்தலைன்னா புவியியல் நடத்தலை. ஸோ அப்போ ஏ வந்து நடத்தாத்து வந்து என்ன அப்படின்னா புவியியல். இ மற்றும் சி ஆகிய இருவரால் இணைந்து கற்பிக்கப்படும் பாடம் எது? ஈக்கும் சிக்கும் பொதுவாக இருக்கிறது என்னன்னு பாருங்கள். ஈக்கும் சிக்கும் பொதுவாக இருக்கிறது புவியியல் இருக்குது, இங்கேயும் புவியியல் இருக்குது, பொருளியல் இருக்குது, இங்கேயும் பொருளியல் இருக்குது. ஸோ அப்போ புவியியலும் பொருளியலும் இணைந்து கற்பிக்கிறாங்க. ஸோ அப்போ புவியியல் மற்றும் பொருளியல் ஃபோர்த் ஆப்ஷன், அவ்வளோதான். சரியா, அப்போ கொடுக்கப்பட்ட தகவலிருந்து வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க, அந்த வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இதில் இந்த க்வெஸ்சன்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான், இதில் நீங்கள் வந்து ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ கொடுக்கப்பட்ட தகவல்களை சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் வினாக்களுக்கு வந்து விடையளிக்க முடியும். சரியா, ஸோ நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள், உங்களுக்கு தேர்விற்கு தேவையான வீடியோக்கள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்படும். ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதே போல் வீடியோ பிடித்திருந்தால்
லைக் பண்ணுங்கள். உங்கள் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் செய்யுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.